ஓம் நமச்சிவாய அறிந்து மரியாமல் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு மீஞ்சூர் பக்கத்தில் பெரிய மடியூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பெரிய சிவலிங்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்போ இருந்துன்னு தெரியல, ஒரு வேப்ப மரத்தோட அடியில் இருந்துச்சு. இது அந்த பகுதியை சேர்ந்த சிவனடியார்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து மீட்டு அதே இடத்துல தற்காலிகமாக வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது எந்த காலத்தை சேர்ந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது நான் தொல்லியல் துறையை கூப்பிட்டு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ தற்காலிகமாக அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, உங்களுக்கான வீடியோக்கள் தினமும் உங்களை வந்து சேரும். நன்றி. இதில் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதான் 65 ஒருத்தர் சொல்றாரு, நான் 9 வயசுல வந்து சிவலிங்கம் பார்த்தேன். கதையை தான் கேள்விப்பட்டுக்கிறோம், உண்மையா இருக்குது. இது ஒவ்வொரு இடத்துல வேப்ப மரம் தான் காப்பாத்தின்னு இருக்குது. அப்படிதான் குத்த முடியும். இங்க இருந்து சைடு இல்ல, சாமிக்கு வந்தா வந்து இப்ப இந்திரர்கிட்ட எல்லாரும் போய் இந்திரர்கள்லாம் போய் அவர்கிட்ட மன்றாடும் போது அப்ப ரூபமும் இல்லாம அருவமும் இல்லாமல் அருவுருவமாக, அதாவது அருவுருவம்னா சுவாமி வந்து மூணு பாகமாக, பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம்ன்ட்டு இந்த மூணு பாகமாக சுவாமி வந்து தன்னுடைய மேனியை ஒரு கல்லுக்குள்ளே அடைக்கிண்டு, ஒரு விக்கிரகத்துக்குள்ளே அடைக்கிண்டு அவர் வந்து காட்சி கொடுக்குறார். அப்போது இந்த இந்த இதுவை வந்து நம்ம ருத்ராய ததாவின க்ஷேத்ரான் ஹம்பதய நமோ நம சூதாய அந்தியாய வனான் ஹம்பதய நமோ நம ரோகித யத்ரபதய விரக்ஷான ஹம்பதய நமோ நம மந்திரினேவாலிஜாய கக்ஷான ஹம்பதய நமோ நம.